ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி பெயர் சேர்க்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கும் முன்பு தீண்டாமை உறுதிமொழி ஏற்பது குறித்து பரிசீலனை செய்ய அரசுக்கு ஆணையிட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகள் அவிழ்க்கும் போது உரிமையாளர் பெயரோடு ஜாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காளையின் உரிமையாளர் பெயரோடு ஜாதியின் பெயர் கூறி ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்க்கக்கூடாது என உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியை ஆரம்பிக்கும் முன் தீண்டாமை உறுதிமொழி எடுப்பது குறித்து மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலனை செய்யவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மதுரை மாநகரியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும். இந்நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பின் தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தி வருகிறது. இந்நிலையில் மதுரையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சிறப்பு வாய்ந்தவை. 2019 ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஜாதி மத ரீதியாக நடத்தக்கூடாது. காளைகள் அவிழ்க்கப்படும் போது உரிமையாளர்களின் பெயர்களோடு ஜாதி பெயரை பயன்படுத்தி அறிவிக்கக்கூடாது என நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஜாதி பெயரை தவிர்க்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த காலங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அரசு அதிகாரிகள் முன்பாகவே ஜாதி பெயர்களோடு காளைகள் அவிழ்க்கப்படுகின்றன. இது உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிரானது. இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளின் காளைகள் அவிழ்ப்பின் போது பெயர்களோடு ஜாதி பெயரை அறிவிக்க கூடாது என இந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் விஜயகுமார் கிருஷ்ணகுமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையின் உரிமையாளர் பெயர் வாசிக்கப்படும், அப்பொழுது காளையின் ஜாதியின் பெயரை சொல்லி காளை அவிழ்த்து விடப்படுகிறது, இவ்வாறு செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் இந்த அரசு ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற தீர்ப்பை முறையாக விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.